அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம ஃப்ரீயாவே எந்த ஒரு கோடிங் நாலேஜும் இல்லாம நம்ம எப்படி வந்து ஒரு ஆப் வந்து கிரியேட் பண்றது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா, எல்லா விதமான ஒரு ஆப்பும் நீங்க வந்து கிரியேட் பண்ணலாம். இதுக்கு வந்து நம்ம கோடிங் நாலேஜ் படிச்சிருக்கணும் அப்படின்னு எந்த ஒரு விதமான அவசியமே கிடையாது. ஸோ உங்களுக்கு என்ன ஆப் தேவைப்படுதோ அதுக்கு உங்க டிசைன்ல உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து ஆப் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். அது போக அது வந்து பிளே ஸ்டோர்லயும் பப்ளிஷ் பண்ணிக்கலாம். அது மூலமா நீங்க ரெவன்யூ வந்து பார்த்துக்கலாம் சரிங்களா. ஒரு ஆப் கிரியேட் பண்ணி நீங்கள் பிளே ஸ்டோரில் பப்ளிஷ் பண்ணி அதில் ஆட் ஷோ பண்ண வச்சு நீங்களும் அமௌண்ட்டை வந்து சம்பாரிச்சிக்கலாம். இப்போ ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கூகுள் குரோம் போய்க்கோங்க. அதில் வந்து ஆப் கைசர், ஆப் கைசர்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சர்ச் பண்ணிக்கோங்க. அந்த சர்ச் பண்ண உடனே ஃபஸ்ட்டு வருது பார்த்தீங்களா, அந்த லிங்க் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண உடனே இந்த வெப்சைட்டோட ஹோம் பேஜ் இருக்கும் சரிங்களா. ஒரு 5 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆண்ட்ராய்டு ஆப் வந்து நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். எல்லா விதமான ஆப்பும் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து வாட்ஸ்அப் மாதிரி ஒரு ஆப் கிரியேட் பண்ணிக்கலாம், டெலகிராம் மாதிரி ஒரு ஆப் கிரியேட் பண்ணிக்கலாம், டிக்டாக் மாதிரி ஒரு ஆப்பு, எக்கச்சக்கமான ஆப்பு கிரியேட் பண்ணிக்கலாம். கிரியேட் பண்ணுறதுலாம் ஃப்ரீயாகவே நாங்கள் பண்ணிக்கலாம். அது நீங்கள் ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ லாகின் கொடுத்துக்கோங்க. இங்கே லாகின் இருக்கு இல்லையா, லாகின் கொடுங்க. லாகின் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து நீங்கள் வந்து சைன் அப் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட கூகுள் அக்கௌண்ட்ல மூலமா நீங்க வந்து லாகின் பண்ணிக்கலாம். நான் வந்து கூகுள் அக்கௌண்ட் மூலமாவே லாகின் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எத்தனை அக்கௌண்ட் இருக்கோ அதோட லிஸ்ட் காமிக்கும். நான் ஒரு அக்கௌண்ட்ல வந்து நான் வந்து உள்ள போய்க்கிறேன். ஓகேவா, இதுதான் இதான் ஹோம் பேஜ். நீங்க லாகின் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்ல வந்து இப்படிதான் இருக்கும் சரிங்களா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிரியேட் ஆப் அப்படின்னு இருக்குல்ல, இங்கே இந்த சைடில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து மானிட்டைஸ் பண்ணுறது, மானிட்டைஸ்னால் கூகுள் ப்ளே ஸ்டோரில் பப்ளிஷ் பண்ணி ஆட் வர வைக்கிறது, நோட்டிஃபிகேஷன் கொடுக்கறது, பப்ளிஷ் பண்ணுறது, எல்லா விதமான ஒரு ஆப்ஷனும் இந்த சைடு இருக்கும். நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் லாகின் பண்ண உடனே ஹோம் பேஜ் இப்படி இருக்குங்கும் போது ஃபஸ்ட் நீங்கள் வந்து கார்னரில் பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆப்னு இருக்கு இல்லைங்களா, அதை கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து நீங்கள் வந்து கிரியேட் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ்க்காகவும் நீங்கள் பண்ணிக்கலாம், இண்டிஜுவலாகவும் பண்ணலாம். பிஸ்னஸ்க்காக அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் வெப்சைட்டு, அஃபிலேட் மார்க்கெட்டிங்கு, யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, ஃபேஸ்புக் பேஜு, இந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம் சரிங்களா. இல்லை இண்டிஜுவலாக நான் பண்ணுறேன் அப்படின்னா இண்டிஜுவலில் கிளிக் பண்ணிக்கலாம். இதில் வந்து உங்கள் வெப்சைட் வந்து அப்படியே ஆப்பை வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். வீடியோ கால்ஸ் நான் சொன்ன இல்லையா, வாட்ஸ்அப் மாதிரி, இது பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் மாதிரியே பார்த்தீங்கன்னா உங்கள் நேமில் கூட நீங்கள் வச்சுக்கலாம் சரிங்களா. வாட்ஸ்அப் அப்படிங்கிற நேமுக்கு பதிலாக இந்த பேர் நீங்கள் செலக்ட் பண்ணுற அந்த நேம் வச்சு நீங்கள் ஒரு சேட்டிங் ஆப் வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இது வந்து மெசேஞ்சர், மெசேஞ்சர்லேயே பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட்டாக வந்து வீடியோ கால் வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது அப்டேட் வெர்ஷன் தான், அது பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஒரு ப்ரௌசர், இப்போ யூசி ப்ரௌசரு, குரோமு, மோசிலா ஃபயர் பாக்ஸு, ஒபேராமணி இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அதே மாதிரி உங்கள் நீங்கள் ஒரு ப்ரௌசர் வந்து நீங்கள் வந்து வச்சுக்கலாம், உங்கள் பேர்லேயே கூட வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் ஒரு வித்தியாசமான ஒரு பேரை வச்சு நீங்கள் ஒரு ப்ரௌசர் ஆப் வந்து ரெடி பண்ணலாம். வால்பேப்பரு, ஃபோட்டோ எடிட்டர் ஆப்பு, இப்போ ப்ளே ஸ்டோரில் பார்த்தீங்கன்னா எவ்வளவோ ஃபோட்டோ எடிட்டர் ஆப் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடிட்டிங் ஆப்பை வந்து ப்ளே ஸ்டோரில் கொடுக்கணும்னாலும் கொடுக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டிக்டாக், டிக்டாக் ஆப்பு அது மாதிரி நீங்கள் வந்து ரெடி பண்ணலாம். ஃபிஷ் இது என்னன்னு தெரியல, கேமிங் ஆப்புன்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி பண்ணிக்கலாம், கேமிங் ஆப்பு தான். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன ஃபோட்டோ கீபோர்டு, ஆப் ஃபார் லைக்கி, ஸ்டார்ட் மிஷினு, ஸோ அந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப் வந்து நீங்கள் வந்து கிரியேட் பண்ணலாம் சரிங்களா. கிரியேட்டரு, ஒரு மீடியா பிளேயர், இப்போ எம்எக்ஸ் பிளேயர் இருக்குல்ல, அதே மாதிரி நீங்கள் ஒரு மீடியா பிளேயர் வந்து நீங்கள் வச்சுக்கலாம். டிவி, மொபைல்லே வந்து டிவி, இப்போ ஜியோ டிவிலாம் இருக்குல்ல, அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான டிவி ஆப்பை வந்து நீங்கள் ரெடி பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்குது. மியூசிக் கேட்கறதுன்னு ஒரு ஆப்பு, ஸ்பின் பாட்டில் நிறைய இருக்குது சரிங்களா. அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஏதாவது பண்ணி காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா, இப்போ வீடியோ கால்ஸ் அண்ட் சேட் இந்த ஆப் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம் எப்படின்னு. எந்த ஆப் ரெடி பண்ணுறீங்களோ அதை வந்து நீங்கள் ஒரு கிளிக் கொடுத்துக்கோங்க. கிளிக் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நெட் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குங்கிறதால இந்த ப்ராப்ளம் இருக்கு. ஓகே, இந்த மாதிரி வந்துடும். நீங்கள் இங்கே என்னென்ன எடிட்டிங் பண்ணுறீங்க இதில் வந்து ப்ரீவியாக வந்துடும் சரிங்களா. ப்ரீவியூ பார்த்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் வந்து வீடியோ கால் ஆப் எக்ஸாம்பிள், நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. அட்டாச் இமேஜ், உங்களுக்கு வந்து இதில் லைட் தீமு,
டார்க் தீம் அப்படின்னு இருக்கும். லைட் தீமாக இருக்கும்போது அந்த அப்ளிகேஷன்ல என்ன விதமான பிக்சர் வரணும், டார்க் தீமாக இருக்கும்போது என்ன விதமான பிக்சர் வரணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதை பண்ணணும் அப்படின்னா பண்ணலாம், இல்லைனா விட்டுருங்க. பேக்ரவுண்ட் அது இந்த இந்த மாதிரி ஒயிட்டாக இருந்தாலே போதும். நான் இந்த மாதிரி தான் வச்சுருக்கேன். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இதில் வேணால் எதை ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ இதை வச்சுக்கிறேன். தீம் கலர் வந்து நான் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு அப்படியே நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். உங்கள் அப்ளிகேஷனோட நேம் கேட்கும். அப்ளிகேஷன் நேம் பார்த்தீங்கன்னா நான் எக்ஸாம்பிளுக்கு விஎம் சேட் அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இதை வச்சுக்கிறேன், விஎம் சேட். நான் நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஐக்கான், உங்கள் அப்ளிகேஷனோட ஐக்கான் கேட்கும். அப்ளிகேஷனோட ஐக்கான்னா என்ன சொல்கிறேன்னா, நான் வாட்ஸ்அப்புக்கு வந்து க்ரீன் கலர் ரவுண்டாக இருக்கு இல்லையா, அது ஒரு ஐக்கான். அதே மாதிரி உங்கள் அப்ளிகேஷன் என்ன விதமான ஒரு ஐக்கான் வேணும், இல்லை டீஃபால்ட்டாக இதுவே இருக்கலாமா அப்படின்னு கேட்கும். நான் டீஃபால்ட்டாக இருக்குன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் உங்கள் மொபைல் அப்ளிகேஷனை. இல்லை நாம் வேறு எதாவது வைக்கணும்னா இந்த கஸ்டம் போயிட்டு அப்லோட் கொடுக்கலாம். அப்லோட் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 512x512 தான் இருக்கணும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்காக அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த பிக்சர் நான் கொடுத்துக்கிறேன். இதை நான் கொடுத்துட்டு உங்களுக்கு வந்து கிராப் பண்ணணும் அப்படின்னு கிராப் பண்ணிக்கலாம். சரிங்களா, இப்போ அப்படி கிராப் பண்ணிடுறேன். ஸோ இது வந்து இந்த ஐக்கன் வந்து செட் ஆகிடுச்சு. இப்போ நான் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அப்ளிகேஷன் வந்து க்ரியேட் பண்ணணும், க்ரியேட் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா உங்களுக்கு வந்து இப்போ அந்த அப்ளிகேஷன் வந்து ரெடி ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இது பில்ட் ஆகிட்டு இருக்கு, ஆகிடுச்சு. இப்போ வந்து இந்த அப்ளிகேஷன் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஏபிக்காக டவுன்லோட் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து இப்போ டவுன்லோட் நம்ம கொடுங்க. சரி, டவுன்லோட் ஏபிகே இதை கொடுங்க. இப்போ கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் லிங்க் வந்து மெயில் அனுப்பிச்சிடணுமா அப்படின்னு கேட்கும். நான் வேணாம், நான் இப்போ வந்து இந்த கியூஆர் கோடு மூலமாக நீங்கள் ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இல்லை இந்த லிங்க்கு வந்து இந்த லிங்க் மூலியமாகவும் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த கியூஆர் இது மூலியமாக நான் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஓகே, கோ டு வெப்சைட், நான் அப்படியே டவுன்லோட் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு வந்து இதை டவுன்லோட் இது வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். நான் டவுன்லோட் கொடுத்துக்கிறேன். வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. விஎம் சேட் அப்படிங்கிறது வந்து டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு, 67 MB. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இது அப்படியே கிளிக் பண்ணிங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடும், நம்ம கொடுத்த லோகோவோட இன்ஸ்டால் ஆகுது. ஓகே, இப்போ நான் ஓப்பன் கொடுக்கலாம். ஸோ ஓப்பன் கொடுத்த உடனே நம்ம ஆப் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. சரிங்களா, இப்போ அப்படியே கண்டினியூ கொடுங்க. சார், நான் வெளியிலேருந்து கூட வரவங்களை காமிக்கிறதுக்காக. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா விஎம் சேட் இந்த இதுதான் இப்போ நான் பண்ணோம். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே கண்டினியூ கொடுத்துக்கோங்க. இன்னொரு கண்டினியூ, ஹலோ, நம்ம வந்துட்டு இந்தியா செலக்ட் பண்ணிட்டு இந்தியான்னு செலக்ட் பண்ணிட்டு நம்ம மொபைல் நம்பர் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். சரிங்களா, நெக்ஸ்ட் கொடுங்க. ஒரு ஓடிபி ஒன்று வரும். ஓகே, ஓடிபி வந்துருச்சு. ஓடிபி பார்த்தீங்கன்னா 245. இது வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். என்னோடய ஓடிபி வந்து இன்னொரு மொபைல் நம்பரில் இருக்குங்கிறதால நான் அப்படியே எடுத்து போடுறேன். இல்லை ஆட்டோமேட்டிக்காக ஓடிபி அதுவாக எடுத்துட்டுருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷனுக்குள்ளே வரதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு பின் வந்து செட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கும். பின் வேணும் அப்படின்னா பின் நம்பர் கொடுத்துக்கலாம். நீங்கள் இன்னொரு டிவைஸில் வந்துட்டு இதே ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா அது இந்த நம்பர் கொடுத்தா தான் மறுபடியும் மேற்கொண்டு வந்து அது ஓப்பன் பண்ண முடியும். அந்த மாதிரி ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இல்லை இது வேண்டாம் அப்படின்னா நம்ம வந்து ஸ்கிப் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேம் வந்து கொடுத்துக்கலாம். நேம் பார்த்தீங்கன்னா வீரமணி அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஃபோட்டோ வேணும்னாலும் நீங்கள் ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். லவ் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா இதை நான் அந்த பலூன் இந்த ஃபோட்டோ வைக்கிறேன். இப்போதைக்கு எனக்கு பிடிச்ச மாதிரி இந்த பலூன் ஃபோட்டோ வைக்கிறேன். பலூன் ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா எப்படி வைக்கணுமோ நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். நீங்களாம் வந்து எப்படி
ப்ரொஃபைல் ஃபோட்டோ நீங்கள் செக் பண்ணிவிட்டு கிளிக் கொடுத்துக்கலாம். சரிங்களா, இது வந்து சேவ் ஆயிரும் வந்துருச்சு. இப்போ வந்து நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் கொடுத்தோடனே நீங்கள் வந்து குரூப் வந்து நீங்கள் புதுசாக குரூப் எதாவது ஸ்டார்ட் பண்ணுறீங்களா இல்லை ஃப்ரெண்டு வந்து இன்வைட் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கும். ஸோ இப்போதைக்கு எனக்கு எதுவுமே வேண்டாம், அதனால் நான் வந்து ஃப்ரெண்டு க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதே அப்ளிகேஷன் வந்து நான் இன்னொரு மொபைல் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன், அது வேறு நம்பரு. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நான் ஹாய் அப்படின்னு சென்ட் பண்ணுறேன். ஓகேங்க, வந்துருச்சு பார்த்தீங்களா, வீரமணி. ஸோ வந்துருச்சு ஹாய்ன்னு. இவங்களை வந்து நீங்கள் பிளாக் பண்ணுறீங்களா, டெலிட் பண்ணுறீங்களா, அக்செப்ட் பண்ணுறீங்களா அந்த மாதிரி கேட்கும். ஓகே, நான் அக்செப்ட், ஓகே. ஸோ இதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அவங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் தான் நான் ரெண்டுலேயுமே வச்சுருக்கிறேன் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஆப்பில் தான் நான் உங்களுக்கு போகிறேன். போனவங்க ஹாய் அப்படின்னு வச்சுட்டேன், நான் வீடியோ காலும் பண்ணுறேன் பாருங்கள். ஏ கால் ஃபஸ்ட் வந்து கண்டினியூ கேட்கும், வீடியோ கால் கொடுக்குறேன். சார் ஸ்டார்ட் வீடியோ கால் இது கொடுங்க. ஓகே, எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா வீடியோ கால் வருது, நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, செடிமே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ கால் வருது, ஏன்னா இது மொபைலு தனித்தனியாக பார்த்தீங்கன்னா வீடியோ கால் வந்துடும். சரிங்களா, ரெண்டு மொபைல் உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வீடியோ கால் வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ நான் ஏதோ ஒரு ஃபைல் நான் அனுப்பிச்சிடுறேன், இந்த ஃபோட்டோ அனுப்பிச்சிடுறேன். ஓகே, எனக்கு இங்கே வந்துருச்சு தமிழ் போட்டோ அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விஷயமும் உங்களுக்கு இருக்கு, வீடியோ கால், ஆடியோ கால், டிஸ்அப்ரிங் மெசேஜ், ஆல் மீடியா, கான்வர்சேஷன் செட்டிங், இந்த மாதிரி எக்கச்சக்கமான இது இருக்கு. ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து ஒரு அப்ளிகேஷன் வந்து பில்ட் பண்ணிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த இதை எப்படி நீங்கள் வந்துட்டு இந்த அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணிட்டீங்க, இதை வந்து நீங்கள் எப்படி ப்ளே ஸ்டோரில் பப்ளிஷ் பண்ணணுங்கிற வீடியோ நான் போட்டிருப்போம் ஆல்ரெடி. இப்போ ஏபிகேவாக நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க, வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ளே ஸ்டோரில் வந்து நீங்கள் பப்ளிஷ் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட ஒரு பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் சேரும். டாடா, பை பை, டேக் கேர், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.